ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு சேனல் டோன விகாஸ். இந்த சேனலில் தொடர்ந்து கமெண்ட்டில் வந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து டிசனா மிஷன் நம்ம டிஎம்இ. இதை வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்குரிய முக்கியமாக டிஸ் பார்க்க போகிறோம். இந்த பார்த்தீங்க அப்படின்னா, இதை மட்டும் படித்தால் போதும், மிக எளிதாக பாஸ் ஆகலாம், பாஸ் ஈஸி டிஎம்இ. இந்த சப்ஜெக்டை பற்றி என்னென்ன டாபிக் படிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலேஷன் 2017 இந்த வீடியோ பார்க்கலாம், 2013 இந்த வீடியோ பார்க்கலாம். ரெண்டு பேரும் காமன் சிலபஸாக 17 வந்து இப்போ கரண்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, 13 வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களும் இந்த வீடியோவை டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். இப்போ டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் இந்த இதை ரெடி பண்ணி கொடுத்தவங்க யார் அப்படின்னா, பிரபு நிவாஸ் சார். அவர் தான் வந்து இந்த கண்டென்ட்டை கொடுத்தாரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவரோட ஹெல்ப்பில் தான் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம். தேங்க்ஸ் பிரபு நிவாஸ் சார். இப்போ அவர் கொடுத்த ஹெல்ப்பில் நம்ம ஒன்றா ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1. ஸோ யூனிட் 1-ஐ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர், தென் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ், கவுட் பீம், எக்ஸென்ட்ரிக் லோடிங், ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டாபிக் யூனிட் 1-ல் இருக்குது. ஆனால் எல்லா டாப்பிக்கும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டாப்பிக் கண்டிப்பாக வந்து யூனிட் 1-ஐ வந்து படித்து தான் ஆகணும். ஸோ ப்ளூ கலர் அண்டர்லைன் பண்ணது எல்லாமே இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். அடுத்து யூனிட் 2-ல் பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து ரெண்டாவாக பிரிச்சுக்கலாம். யூனிட் 2-ஐ வந்து இந்த ஷாஃப்ட் அண்டு கப்ளிங் அண்ட் கீஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், ஈஸியாக பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கப்ளிங் அண்ட் கீஸை மட்டும் நீங்கள் வந்து அதிகமாக கான்சிடர் பண்ணுங்கள். இந்த ஷாஃப்ட் வந்து ஓரளவு பார்த்துக்குங்க. நம்ம கொடுக்குறது வந்து இது வரைக்கும் கேட்ட கொஸ்டினோட, அவங்க பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் கேட்ட கொஸ்டினோட ஒரு இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, கப்ளிங் அண்ட் கீஸ் மட்டும் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக ஒரு ஆஃப் வந்துடும். இருந்தாலும் நீங்கள் வந்து கப்ளிங் அண்ட் கீஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு ஷாஃப்ட் வந்து லைட்டாக பார்த்துக்குங்க. அப்புறம் கப்ளிங் அண்ட் கீஸ் டஃப்பாக வந்துச்சு அப்படின்னா, ஷாஃப்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸ் உங்கள்கிட்ட எப்போதுமே வச்சுக்கோங்க. யூனிட் த்ரீயை பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா, அது ரெண்டு இதாக டிவைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, நக்கிள் ஜாயிண்ட், காட்டர் ஜாயிண்ட், வெல்டட் அண்ட் ரிவெட்டட் ஜாயிண்ட், அது ஒரு ஆஃப் இருக்குது. இந்த ஒரு ஆஃபில் எல்லாத்தையும் கம்பல்சரி பார்த்துக்கணும். ஸோ ப்ளூ கலர் அண்ட் எல்லாமே இம்பார்ட்டண்ட் 1. அப்புறம் போல்டட் அண்ட் ரிமைனிங். ஸோ ரிமைனிங்கிறது இது இல்லாமல் மற்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய இடம் வந்து நக்கிள் ஜாயிண்ட், காட்டர் ஜாயிண்ட், வெல்டட் ஜாயிண்ட், அண்ட் ரிவெட் ஜாயிண்ட். இதை மட்டும் நீங்கள் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் கொடுத்து பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிற அந்த அண்டர்லைன் ப்ளூ கலர் பண்ணிக்க எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து மிச்சத்தை வந்து பாருங்கள். யூனிட் ஃபோரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆஃபில் ஸ்ப்ரிங்ஸ், இன்னொரு ஆஃபில் வந்து ஃப்ளைவியல் இருக்கும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்ஸும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஃப்ளைவியல் ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஃப்ளைவியல் ஏற்கனவே டைனமிக்ஸாக மிஷின்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க. ஃப்ளைவியல் வந்து யூனிட் 1-ல் செகண்ட் ஆஃபில் வரும் ஃப்ளைவீல்ஸ். ஸோ அது அதுலக்க ப்ராப்ளம் தான் இதுலேயும் வரும். ஸோ நீங்கள் வந்து எது ஈஸியாக இருக்குன்றதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஃப்ளைவீல் படித்தாலும் ஸ்ப்ரிங் படித்தாலும் சரி, ரெண்டுமே வந்து ஃபார்முலாவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கு போடுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ரெண்டுமேயோட உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் பார்த்துக்குங்க. அது யூனிட் 5-ஐ பொறுத்த வரைக்கும், ஜேர்னல் பியரிங் ஒரு ஆஃப்லேயும், அந்த ரோலர் அண்ட் பால் பியரிங் அப்படின்றதுக்கு, பால் பியரிங்கில் 3 டைப் இருக்குது. இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது ஜேர்னல் பியரிங். இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து எந்த மாதிரி பாடம் கேட்டாலும் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் ரோலர் பியரிங், இதில் இந்த மாதிரி வந்து நமக்கு கொஷின்ஸ் வரலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த இதில் உங்களோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ப்ளூ கலரில் எங்கெல்லாம் அனலைன் பண்ணியிருக்கோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தரவா வாங்கிக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 போட்டிருக்கோம். நீங்கள் படிக்க வேண்டிய ஆர்டர் இல்லைனா எக்ஸாம் அட்டன் பண்ணிய ஆர்டர் எப்படிலாம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷாஃப்ட் அண்ட் கப்ளிங்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை எக்ஸாம் அட்டன் பண்ணுறது இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த கப்ளிங் அண்ட் கீஸ் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை அட்டன் பண்ணுங்கள். செகண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 5-க்கு ஜேர்னல் பியரிங், இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். இப்போ செகண்ட் வந்து ஜேர்னல் பீரியட் அட்டன் பண்ணுங்கள். தேர்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ப்ரிங்லேருந்து ஃப்ளைலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். உங்களுக்கு எது ஈஸியான சாப்டர் அதை படிக்க ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ரெண்டு ஃபுல்லாக படித்தாலுமே உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும். அதுலேருந்து தேர்டு அட்டன் பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நக்கிள் ஜாயின், கார்டர் ஜாயின், வெல்டர் ரிவெட்டர் ஜாயின், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபோர்த் அட்டன் பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா, யூனிட் ஒன்றை பார்த்திங்கன்னா டாபிக்ஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கு படிக்க லேட்டாகனால. ஸோ லாஸ்ட்டு, ஸோ இந்த யூனிட் 5-ஐ வந்து லாஸ்ட் அட்டன் பண்ணிக்கிங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, பார்ட் C-யை பொறுத்த வரைக்கும், யூனிட் 1-லேருந்து இது வரைக்கும் கேட்ட இதுலேருந்து யூனிட் 1-லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து யூனிட் 3, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 5. இந்த 3 யூனிட்லேருந்து தான் இது வரைக்கும் இந்த பார்ட் C-லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 யூனிட்டில் இருக்க ப்ளூ கலர் அண்டர்லைன் பண்ணதை எங்கேயும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா, ஈஸியான உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.